கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. வணக்கம் நேயர்களே, கம்பன் என்கின்ற கவிதை கடலின் முன்பு நான் பிரமித்து போய் நின்று கொண்டிருக்கிறேன். அழகாக அதிலே பயணம் செய்யலாம், அஞ்ச வேண்டாம் என்று ஆறுதல் சொல்லும் விதமாக இதோ நம்முடைய மதிப்பிற்குரிய பேராசிரியர் மா வைத்திலிங்கன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஐயா வணக்கம். வணக்கம். அதை பாடிக்கொண்டே இந்த பயணத்தை நடத்தலாம் என்று நமக்கு ஆறுதல் சொல்லி ஆதரவமாக விளங்குகின்றார் கலைமாமணி டாக்டர் சுந்தர் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். ஐயா, கம்பன் அவர் எழுதியிருக்கிற கவிதைக்கு அவரே இலக்கணமாக இருக்கார். புவியினுக்கு அணியாய் ஆன்ற பொருள் தந்து புலத்திற்றாகி அவியகத் துறைகள் தாங்கி ஐந்திணை நெறியளாவி சவியுறத் தெளிந்து தன்னென்று ஒழுக்கமும் தழுவி சான்றோர் கவியெனக் கிடந்த கோதாவரியினை கண்டார்னு அவருடைய கவிதை வரும். கோதாவரி எப்படி இருந்ததா? பெரியவர்களுடைய சான்றோர்களுடைய கவிதை மாதிரி இருந்ததுன்றார். அதுக்கு உதாரணம் கம்பருடைய கவிதை தான் இல்லையா? ஐயா கரெக்ட், அவருக்கே பொருந்தக்கூடிய அவருடைய கவிதை அதான் அழகு. இதில் இன்றைக்கு நான் அன்றைக்கு நம்ம வந்து மிதிலை நாட்டினுடைய வளம் பார்த்தோம், இன்றைக்கு கோசலை நாட்டினுடைய வளத்தை பார்க்குறோம். எப்படி இருக்கான் கோசல நாடு? தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் முழவின் ஏங்க குவளை கண் விழித்து நோக்க தென்திரை எழினி காட்ட தேம்பிழி மகர யாழின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்குமாதோ. ஏன் ஒரு கவிஞன்ற முறையில் இந்த தண்டலை மயில்களாட சரி, ஆனால் அந்த தாமரை விளக்கம் தாங்கன்னு பாருங்க, தாமரை மலர்கள் விளக்குகளை ஏந்தி நிற்கவும் அப்படின்னு. தாமரை அப்படி கூம்பி இருக்கும், ஆ அப்படி மெல்ல மலரும். ஐயா இந்த உள்ள ஒரு மஞ்சள் இருக்கும் பாருங்க ஐயா, அது விளக்கு போட்ட மாதிரியே இருக்கும். அது இருக்கும். ஆ இந்த அது இதழ்கள் விரித்திருப்பது நம்ம ஐந்து முக விளக்க மாதிரி, பல முக விளக்குகள் மாதிரி இருக்கிறது. கொண்டல்கள் முழவின் ஏங்க மேகங்கள் அப்படியே மத்தளம் கொட்டுற மாதிரி, அது ஏங்குதல்ங்கிற ஒரு சொல்ல கொடுக்குறார். ஏங்குதல்னா அது ஒரு அது அது ஒரு விதமான ஒலி. ஒலி எப்படின்னா மத்தள ஒலி போல, மத்தள ஒலி போல அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஏங்குதல்னு. ரொம்ப அழகு. தெந்திரை குவளை கண் விழித்து நோக்க, குவளை மலர்கள் அப்படி கண் வீழ்ச்சி பார்க்குற மாதிரியே இருக்கும். இந்த தாமரை திற ஐயா சொன்ன மாதிரி மலர்ந்து இருக்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய மஞ்சள் விளக்கு எரிவது மாதிரியே இருக்கும். எவ்வளோ அழகான ஒரு கற்பனை. மருத நாயகி கம்பீரமாக வீற்றிருக்கிற மாதிரி இருக்கான். ஆ மருதம் வீற்றிருக்கும் மாதம் அழகாக. இது வந்து கரகரப்பிரியா ரகத்தில் அமைந்திருக்கிறது. அதில் பாருங்க, அது மருதம் என்றாலே கரகரப்பிரியா தான். விடியற் காலமாக ராகம் அது. ஆ அப்படியா? ஆமாம். சரி, மருதம் என்பது நமக்கு வந்து கோடிப்பாலை கோடி என்று காலை நேரத்து பண்ணும், அதாவது விடியற்கால நேரத்து பண்ணும். கரகரப்பிரியா அப்படிங்கிறது ஒரு ஜனக ராகம். எல்லா ஸ்வரங்களும் கிரமமாக வரக்கூடிய ராகம். 22வது மேளம். சரி கம பதனி ச சாணி தப்ப மகரிச. நிறைய பாட்டுகள் இருக்கு. செந்திலாண்டவன் திரு செந்தில்லாண்டவன் சிவகுமரன் சேவடி பணிவோமே திரு செந்தில்லாண்டவன். அதே போல்
நவசித்தி பெற்றாலும் சிவபக்தி இல்லாதனர்கள் பெரும் சாயவி. இது நீலகண்ட சிவனுடைய ஒரு பாடல். இந்த அழகான பாடலை கரகர பிரியா ராகத்தில் இப்போ நமக்கு டாக்டர் இசைத்து காட்டியிருக்கிறார். இந்த கம்பனுடைய பாடலை இந்த ராகத்தில் நம்முடைய அன்பிற்குரிய திருநிறை செல்வி கீர்த்தனா பாட கேட்போமா? தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க, தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க, தண்டலை மயில்கள் மயில்கள்
ஐயா, இப்போ ராமனுடைய தோல் அழகு, ஆஹா, அதை கம்பன் விவேக் விவரிக்கக்கூடிய அழகே அழகு. எத்தனை கவிஞர்களை பாதித்திருக்கிறது தோல் கண்டார் தோலே கண்டார்னு, அது வரைக்கும் வந்திருக்கிறது. அதற்கு ஒரு சின்ன ஒரு முகமன் சொல்லி அந்த பாட்டுக்குள்ள நுழைவோமா? நல்ல. தொல்லையாவும் தூள் பொடிக்க வில்லை ஏந்தும் தோழினான். சரியா? தொல்லையாவும் தூள் பொடிக்க வில்லை ஏந்தும் தோழினான், வில் முறிக்கும் எம்பிராட்டி விழிகள் முன்பு தோன்றினான். கல்லை வெல்லும் நெஞ்சினுக்குள் காதலும் புகுந்ததே, புல் நுழைந்து பாறையாவும் பூக்களாகி போனது. புல் நுழைந்து பாறையாவும் பூக்களாகி போனது. என்ன பாட்டு? நானுலாவு மேருவோடு நானுலாவு பாணியும், தூணுலாவு தோளும் வாழியூடுலாவு தூணியும், வாழ்நிலாவின் நூல் உலாவும் மாலை மார்பும், மீளவும் காணலாகுமாகின் ஆவி காணலாகுமே கொலாம். என்ன அழகான பாட்டு இல்லையா? இந்த மேருமலை போன்ற வில், அப்புறம் அந்த வில்லில் நானுலாவுகின்ற கை, தோல், அம்புரா துணி, குய்வர் அப்படிங்கிறோமே அம்புரா துணி, அம்புகள், வாழ்நிலாவின் நூல் உலாவும் மாலை மார்புங்கிறார் ராமன் அணிந்திருக்கின்றத பூநூல், அது வந்து நிலவு மாதிரி இருக்குது, ஒளிர்கிறது அப்படிங்கிறாரு. இதையெல்லாம் திரும்பவும் காண முடியுமானா நான் உயிர் வாழ முடியும் அப்படின்னு சீதை சொல்கிற மாதிரி. என்ன அழகான ஒரு இயக்கம். பார்க்கலன்னா உயிர் போயிடும். அதான் அதான் பொருள். அவன் பார்க்கலன்னா உயிர் இனிமேல் இருக்க முடியாதுன்ட்டு. அப்படியே உங்களுடைய அனுமதியோடு அந்த கம்பனுடைய அடுத்த பாட்டு ஒன்று இருக்கு. அதில் இழைக்கலாத கொங்கைகள் எழுந்து விம்மி என் செய்வியர், முளைக்கலாம் அதிக்கொழுந்து போலும் வாழ்முகத்தினான், வளைக்கலாத விற்கையாளி வள்ளல், மார்பின் உள்ளுற திளைக்கலாகுமாகின் ஆன செய்தவங்கள் செய்மினேங்கிறார். அதாவது அவனுக்கென்று ஆமாம் படைக்கப்பட்ட படைக்கப்பட்டது ஆண்டாள் ஞாபகம் வருதோ உன்னிதான் சொல்லுங்க. அவனுக்கென்று படைக்கப்பட்டோம். தாங்கிய வனப்பு நின்ற தசை பொதி ஆக்கை, இவனுக்காக தாங்கிய வனப்பு நின்ற தசை போதியாக்கைன்னு அம்மையார் சொல்கிறார். காரைக்கால் அம்மையார் அது ரொம்ப அழகாக சொல்கிறார். அதனுடைய அது என்ன சொல்கிறது? அது அப்படியே வாங்கி சொல் வாங்கி சொல் உழைக்கலாத கொங்கை அப்பா. ஆமாம். எழுந்து விம்மி என் செய்தி, அதுவும் இந்த கம்பனுடைய அழகு, மார்பின் உள்ளுற திளைக்கலாகும் ஆகிங்கிறான். ஆமாம். அவனை அவனை தழுவி என்ன சொல்றது? ஒரு காற்று கூட புக முடியாதபடி இடைவெளி இல்லாமல் அவனை இறுக தழுவுகின்ற வாய்ப்பு இல்லாமல் இந்த காற்று உள்ள போக முடியாது. ஐயா, இந்த அருமையான பாடல்களை அமைதியா உட்கார்ந்து இருக்கிறாரு நம்முடைய டாக்டர் தான் புன்னகவராளி ராகத்தில் இதை பாடி. புன்னகவராளி ராகம் புன்னாகவராளி மத்தியம ஸ்ருதியில் பாடக்கூடிய ஒரு ராகம். ஏன்னா அது நிறைய அந்த நிஷாதாந்திய அந்த இது வரைக்கும் தான் வரும். அது கீழே தான் பாடக்கூடிய ராகம். ம அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை ச அப்படின்னு வச்சுண்டு மையமாக இந்த மத்தியமத்தையே ஷட்ஜமாக கருதி கருதி பாடக்கூடிய ஒரு ராகம். ஓ மாங்கிறது ச நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன். உங்களுக்கு பிடித்த ரொம்ப பாரதியாரோடைய பாட்டு. பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும் என்னை கவலைகள் தின்னத்தகாதென்று நின்னை சரணடைந்தே கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன். நாதர் முடிமேல் நாகப்பாம்பே நச்சுப்பையை வைத்திருக்கும் நல்ல பாம்பே. நிறைய பேர் பாடக்கூடிய இதில் கொஞ்சம் நாட்டுப்புற பாடல்கள் ஃபோக் சாங்ஸில் அதிகமாக வரக்கூடிய ஒரு ராகம். ஆனால் ஃபோக் சாங்ஸ் பதிலாக பெரிய கிருதிகளும் இருக்குது. கனக ஷைல வீகாரிணி
அம்ப காம கோட்டி பாலே சுஷீல காம கோட்டி பாலே பாடி காமிச்சிட்டேன். ஏன்னா இந்த இதுக்கு ஆரோகணம் அவரோகணம் அதுக்குள்ளே எல்லாம் போகாமல் மூணு நாலு பாட்டு பாடினாலே அந்த ராகத்துடைய ஃபீலிங் வந்து மயக்கமாக இருக்கு. இந்த பாட்டு இந்த ராகம் மையல் தரக்கூடிய ராகமாக இருக்கிறது. இப்போது இதை வந்து பக்கவாத்தியங்களோடு டாக்டர் பாடுவதை நம்ம கேட்போமா? டாக்டரும் சேர்ந்து ரொம்ப ரசிக்கும்படியா இருந்தது, மையலா இருந்தது. சீதையினுடைய மையல நீங்க இந்த பாட்டுல கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க, நன்றி. எனக்கு ஒரு கேள்வி இதுல, அதாவது ஐயா இந்த கம்பர் பிறந்தது திருவழுந்தூர்,
ஆமா. ஆனால் நாட்டரசன் கோட்டையில் அதில் ஒரு விழா நடத்துகிறாங்க, அது எதுக்காக? அமைய விழா முடியுது நாட்டரசன் கோட்டையில் தானே நடத்துகிறாங்க. ஆமாம், காரக்குடியில் அந்த கம்பன் கழகத்தார் விழா கொண்டாடுறாங்க இந்த பங்குனி உத்தரத்தை ஒட்டி. ஒரு பங்குனி அத்த நாளில் கவியரங்கு ஏற்றினான்னு ஒரு ஒரு பாட்டு குறிப்பு, சீரணி சோழ நாட்டு திருவழுந்தூரில் வாழ்வோன்னு தொடங்குற பாட்டு, காரணக்குடையான் கம்பன் கவியரங்கேற்றினானே அப்படின்னு முடியும். காரணக்குடை என்பது கம்பருடைய கோத்திரம். நான் சொல்லல, டாக்டர் ஐயர் அவர்கள் அதை குறிப்பிடுகிறார்கள். இதுவரைக்கும் எல்லாரும் சொன்னதெல்லாம் போடுது, அதனாலே இது சைவ வாழாடர்னு நல்லா உறுதியாகிறது. ரெண்டாவது, முதல்ல திருவழுந்தூரில் இந்த குத்தாலம் திருச்சிற்றம்பலம் தேரழுந்தூரில் உள்ள இளைஞர்கள் கம்பர் பக்தர்கள் சின்ன அளவில் விழா கொண்டாடி கொண்டு வந்தார்கள். ஓ, பங்குனி அத்தத்தை ஒட்டி உத்தரம் ஹஸ்தம். இந்த சந்தர்ப்பத்தில் காரக்குடியிலேருந்து கணேசன் வந்து கலந்து கொண்டார். நம்ம ஊரில் தொடங்கினால் நன்றாக இருக்கும், அதுக்கப்புறம்தான் அங்கே நல்ல சிறப்பாக கொண்டாடினார். ரொம்ப சிறப்பாக இன்றளவும் கம்பன் விழா அப்படின்னு சொன்னால் அந்த பெருமையெல்லாம் அதை தொடங்கின, அதாவது அதை பிரபலப்படுத்திய, காரக்குடியில் வச்சு பிரபலப்படுத்திய சாவண்ணா கணேசன் அவர்களைத்தான் சாரும். அதை முடிக்கிறது எங்கே முடிக்கலாம்னா, பக்கத்தில் நாட்டரசன் கோட்டை, அங்கே கம்பர் சமாதி அப்படின்னு ஒன்று இருக்கிறது. அதனால் நம்ம கவியரசர் கம்பருடைய சமாதி தான் அது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி அங்கே கொண்டாடுகிறார்கள். அவ்வளோதான் நாம் சொல்ல முடியும். சிறப்பாக கொண்டாடுகிறார். பார்க்க சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வி அப்படி வீசி ரொம்ப அரிய தகவல்களை நீங்கள் கொண்டு வந்துடுறீங்க. நாம் இன்னமும் கம்பனுடைய தளத்தில் தான் இருக்கப் போகிறோம். அடுத்த முறை நந்தா விளக்கை நாம் சந்திக்கப் போகிறோம். தயாராக இருங்கள். வணக்கம். வணக்கம். Oh, my God.